உடம்புக்கு சத்தான வாழை இல்லாடை எப்படி இப்போலான்னு பார்க்கலாங்க. ஒரு பேன் வச்சுக்கலாங்க, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். அரை கிலோ மண்டை வெள்ளத்தை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க. மூணே மூணு இலக்கம் அதே தட்டி போட்டுக்கலாம். நல்லா வெள்ளை நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சோன்னே வேறு ஒரு பாத்திரத்தை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் நிறைய டஸ்ட் இருக்குங்க. இப்போ வெள்ளை தண்ணியை அதே பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் முக்கால் முடி தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க. இப்போ அதை போட்டுட்டு அதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அதை ஆற வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொதிச்சோடனே இது நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாங்க. அது நல்லா உள்ளுக்குள்ளேயே மாவு நல்லா வேகட்டும். இப்போ கை பொறுக்கிற சூட்டில் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக பால் போட்டு தேங்காய் தேய்ச்சி ஒரு வாழை இலை இந்த மாதிரி கட் பண்ணி நடுவில் வச்சுங்க. இந்த மாதிரி நல்லா கையிலே நல்லா பரத்தி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் எடுத்து சென்டரில் வச்சு வாழை இலை வச்சே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனாக வச்சு நம்ம வாழை இலை வச்சு இப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒரு இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த வாழை இலை அடையை தூக்கி நம்ம வச்சிடலாங்க. வச்சுட்டு நல்லா ஒரு கால் மணி நேரத்து போல் நல்லா வேக விட்டுடலாம். வாழை இலையோட கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா சூப்பரான வாழை இலை அடை ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைகளுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.